கிரிக்கெட் ரிவ்யூ ஆல் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜேஎஸ்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த மேட்ச்சில் வந்து எண்பத்தோரு ரன்னு தான் டார்கெட் வச்சுருந்தாங்க மிக குறைவான ரன்னும் பார்த்தீங்கன்னா டார்கெட்டாக வச்சுருந்தாங்க இந்த மிக குறைவான ரன்னு வைக்கிறதுக்கு காரணம் என்ன அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேஎஸ்கே வந்து என்ன ஒரு தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பேர்லாம் அதுக்கு முன்னாடி காத்து வாக்கில் ஒரு லைக்கை போட்டு விட்ருக்காங்க நண்பர்களே நம்ம ஜேஎஸ்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் வந்து மாதம் வின் பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது மேட்சும் எப்படி சரி நம்ம ஜேஎஸ்கே வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது பார்த்தீங்கன்னா பிஆருக்கு எதிராக மூணாவது மேட்சில் இருந்து நம்ம ஜேஎஸ்க்கு ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஷாக் ஆனது அப்படின்னு தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓவருக்கு ரெண்டு ஃபோர் மூணு சிக்ஸ் அடிச்சுட்டு இருந்தால் நம்ம ஜேஎஸ்கேட நிலமை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவருக்கு ஒரு விக்கெட்டை இழந்துட்டு இருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஓவருக்கு ஃபோர் போகாத ஓவர் இல்லை அப்படின்னு சொல்லலாம் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஓவருக்கு விக்கெட் போகாத ஓவரே இல்லை அப்படின்னு தான் கட்டாயமாக சொல்லி வாங்கணும் பிஆரோட பவுலிங்கை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு நம்ம ஜேஎஸ்கே அணி பேட்ஸ்மேன் எல்லாருமே தான் செஞ்சாங்க அப்படிங்கிறத உண்மையிலேயே ஒத்துக்கணும் நம்ம ஜேஎஸ்கே தொடக்கத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா விக்கெட்டை பறி கொடுத்துட்டாங்க அதாவது மூணு ஓவருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விக்கெட்டை இழந்துட்டாங்க கிட்டத்தட்ட பதினேழு புள்ளி ரெண்டு பாலில் பார்த்தீங்கன்னா எண்பத்தோரு ரன்னுக்கு பத்து விக்கெட்டை இழந்திருந்தாங்க நம்ம ஜேஎஸ்கே நம்ம ஜேஎஸ்கே இந்த குறைவான டார்கெட்டை வைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூ ப்ளஸ் தான் அதாவது பாத்தீங்கன்னா டூ பிளஸ் ஓப்பனிங் பிளே பண்ணாரு அப்படின்னா நம்ம ஜேஎஸ்கேக்கு எவ்வளோ ஒரு பெரிய பலமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஜேஎஸ்கேவில் நடக்கிற முதல் தப்பு இது அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன் ஏன்னா போன மேட்ச்லேயே பார்த்துருந்தோம் தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விக்கெட்டை இழந்திருந்தாங்க விக்கெட்டை தொடக்கத்துலேயே இழந்தாங்க அப்படின்னா எந்த அணியாக இருந்தாலும் சரி ஒரு டார்கெட்டை வைக்கணும் அப்படின்னாலும் கஷ்டமாக இருக்கும் அந்த டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கட்டாயமாக கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சேஸ்கே பண்ண முதல் தப்பு இது அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டாவது தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஸ்கே வந்து தொடர்ந்து விக்கெட்டை போயிட்டு இருக்கும்போது ஸ்டாண்டர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யாருமே சரி ஒரு இருபது ரன்னை தாண்டி அடிக்கவில்லை நம்ம ஜேஎஸ்கே சார்பாக அங்க பவுலிங் எல்லாம் பாத்தீங்கன்னா மிரட்டி விட்டுட்டாங்க நம்ம பிஆர் ஆர் சர்பா பவுலிங் யாரெல்லாம் மாஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டில் இவரை பாத்தீங்கன்னா மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு நாலு ஓவர் வீசியிருந்தாரு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவான் இவரும் மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு ஆடம்ஸ் இவர் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் தலை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பௌலிங் போட்ட எல்லாருமே விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி அதாவது முக்கியமான விக்கெட் எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூ பிளஸ் விக்கெட் எடுத்தது வந்து நம்ம லுங்கி இங்கிடி லுங்கி இங்கிடி அதாவது பார்த்தீங்கன்னா டூ பிளஸ் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணிடுவார் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் முக்கியமான நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் அந்த ஒரு விக்கெட்டுமே டூ ப்ளஸ் விக்கெட்டை தான் எடுத்திருந்தார் ஆனால் அந்த ஒரு விக்கெட்டும் பார்த்திங்கன்னா மாசாக இருந்துச்சு இவங்களோட அதிரடி பவுலிங் காரணமாக தான் நம்ம ஜேஎஸ்கே வந்து குறைவான டார்கெட் வச்சுருந்தாங்க எண்பத்தோரு ரன் அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்து அவங்களோட கருத்தாக இருக்கட்டும் நம்ம ஜேஎஸ்கே அணி வந்து எண்பத்தோரு ரன் டார்கெட் வைக்கிறது காரணமாக இருக்கட்டு நம்ம ஜேஎஸ்கே வந்து என்னெல்லாம் தப்பு பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன் நண்பர்களே